கருணைக்கு சத்தமா பாடி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு சத்மா பாடி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு கரங்களை உயர்த்தி இது நம்மதியிலே விற்றிருக்கும் நற்கருணை நாதரை எவ்வாறு மகதல மரியா பற்றி கொண்டார் ஆண்டவரே என்று சொல்லி, இதோ எவ்வாறு சீடர்களிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி பறைசாற்றினாரோ, உயிர்ப்பின் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் இதோ நம்மதியிலே விற்றிருக்கிறார். நற்கருணை வடிவில நம்மதியிலே விற்றிருக்கும் ஆண்டவரை பற்றி கொள்வோம். மகதல மரியாவுடைய விசுவாசத்தை போல நாமும் ஆண்டவரை பற்றி கொண்டு என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அவரை முழுவதுமாக விசுவாசித்து நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பிறருக்கு எடுத்து சென்று ஆண்டவரை நான் கண்டேன், நான் உணர்ந்தேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் பறைசாற்ற அவரை பற்றி கொள்வோம். ஆண்டவரே இயேசுவ நற்கரணி நாதர ஆசீர்வதியும் என் உள்ளத்தை தொடும். எவ்வாறு நீர் உண்மையே மகதலை மரியாவுக்கு வெளிப்படுத்தினோ எனக்கு வெளிப்படுத்தும், என்னுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே இதோ என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வாறு உம்முடைய கல்லறையை மறைக்கப்பட்ட கல்களைப் போல என்னுடைய உள்ளத்தை பலவிதமான கற்கள் இன்றைக்கு மறைத்து உம்மை காணாமல், உம்மை அனுபவிக்காமல், உம்மை விசுவாசிக்காமல், உம்மை பற்றி கொள்ளாமல் தடையாக நிறைய கற்கள் இருக்கிறது. ஆண்டவரே என்னுடைய மனக்கண்ணை திறந்தருளும், என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து அழுக்குகளையும் போக்கியறளும். எசேக்கியேல் ஆகமத்தில் 36:26 வாசித்தமே, இதோ நம்முடைய இதயத்தை, கல்லான இதயத்தை சதையிலான இதயமாக இறைவன் மாற்றுகிறார். அவரிடம் நம்மை கையளிப்போம். ஆண்டவரே இயேசுவே நற்கரணிநாதர உம்மிடம் நம்மை கையளிக்கிறோம், உம்மை பற்றி கொள்கிறோம். மகதலின் மரியாவுடைய விசுவாசத்தை எமக்கு தாரும். உம்மை கண்டு கொள்ள, உம்மை விசுவசிக்க, இதோ உம்மை பற்றி கொள்ள எனக்கு துணையாக இருந்தருளும் என்று சொல்லி செபிப்போம். இரண்டு கரங்களை விரித்தவராக நற்கரணி நாதரை உற்று நோக்கி, ஆண்டவரே உயிர்ப்பின் ஆண்டவரே, உயிர்த்த ஆண்டவரே, பாஸ்கா காலத்தில் உமக்கு என்னை வெளிப்படுத்த ஆண்டவரே என்று சொல்லி செபிப்போம். நம்முடைய பாவ கற்களை விலக்கிவிட செபிப்போம். இதோ கல்லறை எவ்வாறு வெறுமையாக்கப்பட்டதோ நம்முடைய உள்ளமும் பாவம் அகற்றப்பட்டு வெறுமையாக்கப்பட தூய்மையான உள்ளம் கொடுக்கப்பட செபிப்போம். ஆண்டவரே நீர் என்னோடு கடைசி வரை இருக்கிறேன் என்ற விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதே விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் என்று செபிப்போம். என்னுடைய நோயை போக்கி அருளும். இதோ உயிர்ப்பின் காலத்தில் விசுவாசத்தோடு செபிக்கிறேன். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை தொட்டு என்னுடைய நோயை போக்கி அருளும். ஆண்டவரே எனக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தாரும். உம்மிடம் பற்றி கொண்டு சாட்சியாக வாழவிருக்கிறேன். இதோ என்னை சாட்சியாக வாழச் செய்தருளும், உமக்கு உகந்த பிள்ளையாக வாழச் செய்தருளும் என்று ஆண்டவரை உற்று நோக்கி செபிப்போம். இதோ வல்லமையோடு ஆண்டவர் நம்மதியிலே வலம் வருவிருக்கிறார். இதோ நம்மை தொடவிருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தவிருக்கிறார். எவ்வாறு மகதலேன் மரியா கண்கள் மறைக்கப்பட்ட பொழுது ஒரு தோட்டக்காரரை பார்ப்பது போல அவர் பார்த்த பொழுது மரியா என்று அழைத்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என் ஆண்டவரே என்று சொல்லி
மகதலை மரியா அவரை பற்றிக் கொள்கிறார். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட சபிப்போம். ஆண்டவர் நம் மத்தியிலே வல்ல வரும் பொழுது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை நாம் உற்று நோக்கி ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியை நம் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள செபிப்போம். பலவிதமான கற்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுக்கப்பட உருக்கத்தோடு மன்றாடுவோம். இதோ பாடகர் குழுவோடு இணைந்து பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியில வரவிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே நம்மை சூழவிருக்கிறது. மகதலின் மரியாவுடைய விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட செபிப்போம். ஆண்டவரை உணர்ந்து கொள்ள செபிப்போம். ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே வருகிறார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளை என்று நம்மை தொடவிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டு பக்தியோடு எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரே என்னை தொட்டருளும், ஆண்டவரே என்னுடைய கற்களை, என்னுடைய மனதை, என்னுடைய கண்களை பூட்டியிருக்கும் பலவிதமான கற்களை, அகங்காரம், ஆணவம், பொறாமை, பொய், தன்னலம், சுயநலம், பாவம், அனைத்து விதமான கற்களையும் என் மனதிலிருந்து, உள்ளத்திலிருந்து, கண்களிலிருந்து நீக்கி அருளும் ஆண்டவரே என்று சொல்லி உருக்கத்தோடு பாடி செபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இயேசு முதலில் யாருக்கு காட்சி கொடுத்தார்? மதலின் மரியாள். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. இயேசுவை பற்றி கொண்டார்கள், போய் கட்டுப்பிடிக்க போனான். அப்ப இயேசுநாதர் என்ன சொன்னாரு? என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. நற்கரணையை கொண்டு வரும்போது அப்படியே வந்து உழறீங்க. என்னைக்கு நற்கரணை நாதரும் சாமியாரும் கேள்விவாங்களோன்னு பயமாக இருக்கு. இயேசு நம்மை தொட வேண்டும், நாம் அவரை போய் தொட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் குணம் பெறுவேன் அப்படின்னு சொல்லாங்களே ஒரு லேடி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் ஆடையைத்தான் தொட்ட ஆசைப்பட்டாங்களே ஒழிய அவரை தொண்ணுன்னு ஆசைப்படக்கூடாது. ஆகையால் தயவுசெய்து இப்போ நீங்கள் முன்னால் நடுவில் இறறவங்க மட்டும் அவரை தொடறீங்க, அப்போ சைடில் இறறவங்களாம் என்ன ஆகுது? அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாதா? ஆகையால் இயேசு நம் எல்லாரையும் தொடுகிறார். நம் எல்லாருடைய குறைகளும் தேவைகளும் நோய்களும் அவருக்கு தெரியும். ஆகையால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அவ போய் உழுந்து எழுந்து என்ன அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். சரிதானா? இதனால் ஒன்றும் லாபம் வரப்போதில்லை எனக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்கு கீழ்ப்படுதல் கிடையாது. ஸோ ஆகையால் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கைதட்டி அவர் ஆர்ப்பரித்து பாடல்களை பாடி மகிழ்ச்சியோடு நாம் பங்கேற்போம்.
அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, அனைவருமாக உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, நீ
நீர் எம்மை தொட்டு அபிஷேகத்தால் நிரப்பி அருளும் ஆண்டவரே. இயேசுவே நற்கரணை நாதர விசுவாசிக்கிறோம், எம்மை ஆசீர்வதியும், எம்மை வழி நடத்தும், உயிர்ப்பின் மக்களாக வாழச் செய்தருளும். அனைத்து விதமான பாவத்தையும் போக்கி உமக்குகந்த சாட்சிகளாக மகதலின் மரியாவை போன்று உம்மை கண்டு விசுவாசித்த ஆண்டவரை கண்டோம் என்று விசுவாசத்தோடு பிறருக்கு நாங்கள் சாட்சியாக எடுத்து கூற எம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழிநடத்தும் தேவனே விசுவாசிக்கிறோம். கண்டார்கள், நம்பினார்கள், சென்று சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். அதே போல் உம்மை கண்டு கொள்ள விசுவசிக்க சாட்சியாக வாழ எம்மை ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன், ஆமேன். முழுந்தார்படியிடுவோம். எல்லோரும் சேர்ந்து கூடிய அற்புதற்கு நந்தோனியாருடைய புதுமை நிறைந்த ஜபத்தை ஜெபிப்போம். வல்லமை உள்ள ஆபடி புனித நந்தோனியாரே, குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கும் பேர் பெற்ற புனிதரே, இறைபணியின் தூதரே, ஆற்றல் மிக்க போதகரே, கோடி அற்புதங்கள் புரிகின்றவரே, எங்களை காண இனிய முகத்தோடு இவ்வாலயத்தில் வல்லமையோடு வீற்றிருக்கும் உம்மை போற்றுகின்றோம். எங்களின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவைகளையும் உம் பாதத்தில் இறக்கி வைக்க உம் மக்களாகிய நாங்கள் உம் பாதம் தேடி வந்திருக்கின்றோம்.
எங்களை கருணை கூர்ந்து உம் கரங்களில் இருக்கும் குழந்தை இயேசுவின் வழியாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியோடு இருக்க எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் செய்யும் எல்லா செயல்களும் நற்செயல்களாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். எங்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தை கொடுத்தருளும். பிள்ளைகள் நன்கு படிக்கவும் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் இனிதான திருமண வாழ்வு நடைபெறவும் இல்லற வாழ்வில் குழந்தை பேறு பெற்று மகிழவும் செய்தருளும். எங்களுக்கு நல்ல மன அமைதியை தந்து எது நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மன உறுதியை தாரும். நாங்கள் நினைக்கும் எல்லா காரியங்களையும் நமது தனிப்பட்ட தேவைகள் சிறப்பான தேவைகள் இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் உயிர் தாண்டவரிடத்தில் கூடி அற்புதற்பு நந்தோனியார் வழியாக ஒப்படைத்து ஜெபிப்போம். நிறைவேற்றி எங்களுக்கு இறைவன் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருக்க வேண்டுமென இறை மகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். பதுமை புனிதரான புனிதந்தோணியாரே, இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனிதந்தோணியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனிதந்தோணியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனிதந்தோணியாரே, காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனிதந்தோணியாரே, எளியோர்க்கு என்றும் உதவிடும் புனிதந்தோணியாரே, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனிதந்தோணியாரே, மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனிதந்தோணியாரே, நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுனரான புனிதந்தோணியாரே, பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயதுடைக்கும் புனிதந்தோணியாரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனிதந்தோணியாரே, எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான புனிதந்தோணியாரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழ்வில்லாமல் இறைவா, புனிதந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தேன். அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன். இதோ ஆண்டவருடைய சிலுவை. சத்துருக்களை ஓடி ஒழியுங்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியும் வெற்றி கொண்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நரக வல்லமையை அடைக்கின புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்து நாதருக்கும் திருச்சபைக்கும் சத்துருக்களாய் இருப்பவர்களை எல்லாம் சிதறடிப்பது மட்டுமல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்க்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். மாந்தூயரி உவரும் அ
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தமிவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவள் நீரே.